பிடிச்ச விஷயம் நாளைக்கு உங்ககிட்ட இல்லாம போகலாம். உங்களுக்கு பிடித்த நபர் உங்க லைஃப்ல இல்லாம போகலாம். உங்களுக்கு பிடித்த நபர் இப்ப என் கூட எவ்வளவு இருக்காங்களோ அதை நீங்க கண்டிப்பா வந்து இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல என்ஜாய் பண்ணுங்க. நீங்க என்ன ஆகும் ஆசைப்படுறீங்களோ அது இந்த மொமெண்ட்ல நீங்க இப்ப இருக்கிறத வச்சுதான் ஆக முடியும். அப்படிங்கறதுனால இந்த மொமெண்ட்ல உங்க லைஃப் உங்களுக்கு என்ன போட்டு செஞ்சாலும் என்ன விஷயம் பண்ணாலும் இது என்னைக்கு முடிய போறது இல்லை. இந்த கஷ்டம் முடிஞ்சு வேற கஷ்டம் வரப்போகுது. சோ இந்த கஷ்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சந்தோஷம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா முடியவே முடியாது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, as long as we think இந்த ப்ராப்ளம் முடிஞ்சுனா சந்தோஷமா இருப்பேன், இன்னும் எனக்கு இது கழிச்சிருச்சு, இது நிரந்தரமா இருந்துட்டா செம்மையா இருக்குமே, ஆஹா இப்படி ஒரு நபர் என் லைஃப்ல மீட் பண்ணிருக்கேன், லைஃப்ல நீங்க கூட எந்த சூப்பரா இருக்குமே, இந்த மாதிரி எந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தாலுமே கண்டிப்பா அது பெயின்ல தான் முடியும் அப்படிங்கிறாங்க. சோ என்னன்னா, இந்த நபர் இந்த மூமெண்ட்ல நம்ம கூட ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, நமக்கு ரொம்ப ஏத்தவங்களா இருக்காங்க, ஆனா இல்லாமலும் போகலாம். இப்போ இந்த புக் எனக்கு பயங்கர ஹாப்பினஸ் தருது, இந்த திங்ஸ் எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பியா வச்சுக்குது, நான் இருக்க வீடு எனக்கு செம்மையா இருக்கு, பட் இது எதுவுமே இல்லாம போகலாம், இது எல்லாமே வரும் போகும். இவர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த குழந்தைங்கள்லாம் நம்ம குழந்தை இருக்கும் போதே இந்த பீச் ஓரத்துல மண்ணில் வீடு கட்டுவோம்ல, அந்த வீடு கட்டுற வரைக்கும் அதுக்கான ஃபுல் எஃபர்ட் போடுவோம்ல, ஆனா நமக்கு தெரியும் கண்டிப்பா அந்த ஆளை வந்து அடிச்சுட்டு போயிடும். அதே மாதிரிதான் லைஃப்ல நீங்க எது பண்ணாலுமே அதுதான் முக்கியமான விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு 100% கான்சென்ட்ரேஷனோட இது பண்ணுங்க, 100% இன்வால்மெண்டோட இது பண்ணுங்க. ஆனா அதே நேரத்துல அது நாளைக்கு எல்லாமே போகலாம் அப்படிங்கறதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. செக்யூரிட்டி அப்படின்னு நீங்க ஒண்ணு எப்ப எதிர்பார்க்கறீங்களோ அப்படியே லைஃப் இல்லை. ஹியூமன் பீயிங்கா நீங்க 100% அலைவா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க நெஸ்ட் வந்து வெளியிலதான் இருக்கணுமா. ஒரு நோ மேன்ஸ் லேண்ட், அதாவது எனக்கான ஒரு இடமே இல்லைன்னு ஒரு ஒரு நிலை வருது இல்ல, அந்த நிலை தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்றாங்க. நமக்காக யாருமே இருக்க போறது இல்லை அப்படிங்கறது உண்மையான ஃபேக்ட். கண்டிப்பா இந்த லோன்லினஸ் அப்படிங்கிறது நம்ம கூட இருக்கதான் போகுது, சாலிட்யூட்னு சொல்லலாம், பட் லோன்லினஸ் பியூட்டிஃபுல் லோன்லினஸ் தான் சொல்றாங்க. ஸோ எண்ட் ஆஃப் தி டே நம்ம நம்மளோட மட்டும்தான் இருக்க போறோம், கடைசி வரைக்கும் நம்ம கூட நம்ம தான் இருக்க போறோங்கிறத எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாசிட்டிவிட்டியோ எவ்வளோ நல்ல விஷயம் ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் அவங்க அதுக்காக நம்ம கூட இருக்கணுங்கிறத எதிர்பார்க்கறதுங்கிறது தவறு.